குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. எல்லா பலமும் நலமும் முருகப்பெருமானும் பாம்பன் சுவாமிகளும் உங்களுக்கு கொடுக்கட்டும். பார்த்து கொண்டிருந்த பக்த கோடிகளுக்கெல்லாம் வணக்கம். பகல்ல தூங்குற பழக்கம் உடையவர்களா நீங்க? பொதுவான கருத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பகல்ல தூங்குறோம்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நோயினுடைய தாக்கத்தை நீங்க எட்டி பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். பகலில் ஓய்வெடுப்பது தவறல்ல, தூங்குவது தவறு. இது தூங்கும் பொழுது அதிகமாக பெண்களுக்கு இது இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நோய்களை கொடுப்பதற்கு இந்த பகல் உறக்கம் என்பதை கருத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியாது, வரும் சந்ததியர் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சொல்றேன்னா. அப்போ பகல்ல தூங்கினா மிகப்பெரிய பிரச்சனைகள், உடல் மட்டும் இல்லைங்க, பல பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த என்ன பண்ணுவோம், கோயிலில் போயிட்டா சில ஆசிரமங்கள் சில கோயில்கள் போயிட்டீங்கன்னா கோயில் உள்ளேயே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு காம்பவுண்ட் இருந்தாலோ ஒரு இடம் இருந்தாலோ படுத்துட்டு தூங்குவீங்க. கோயிலினுள் பகலில் தூங்கினால், கோயிலில் இரவில் தூங்க முடியாது, அது வேற விஷயம், அதுக்குன்னு தனித்தனி ஆலயம் இருக்கும், அங்கே வேற. பகலில் கோயிலினுள் தூங்கினால் அதுவும் பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். இது ரெண்டாவது கருத்தில் வச்சுக்கோங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா சுடுகாடு அல்லது சுடுகாட்டுக்கு அருகாமையில் இந்த நம்ப பகலில் தூங்குவது என்பது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி திருவாதிரை திருவோணம், இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, திருவாதிரை திருவோணம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் கண்டிப்பாக நீங்கள் பகல் பொழுதை உறக்கத்தை தவிர்க்க வேண்டும். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உடல் சௌகரியம் இல்லைன்னா அது வேற, ஆனால் நாம் தெரிந்து இந்த தவறுகளை செய்தால் என்னென்ன தெரியுங்களா? முதல் நோய், இரண்டாவது இந்த பழக்கம் உள்ளவர்கள் குடும்பத்தில் பாருங்க ஏதோ ஒரு நிம்மதி பிரச்சனை குறைவாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி நேரிடும். பெரும் முன்னேற்றங்களுக்கு மட்டும் இந்த பகல் தூக்கம் இருக்கின்ற குடும்பத்தில், இந்த மாதிரி இடத்தில் தூங்குகின்ற குடும்பத்தில் முன்னேற்றம், உயர்வு, வளர்ச்சி, பணச்சேர்க்கை, யோகம், செல்வம், செல்வாக்கு, புகழ், கீர்த்தி இந்த நிலையை என்றும் எட்டி பிடிக்கவே முடியாது. இப்படி தன் உறக்கம் பகலிலே தூங்குவதற்கு நோய் மட்டும் காரணமல்ல, இத்தனை காரணங்கள் நம்மையும் அறியாமல் இருப்பது என்பது பதினெண் கீழ்கணக்கனுடைய பதிவிலே இருக்கிறது. ஆக இப்பயாச்சும் நிறைய பேருக்கு இன்னைக்கு இதில் பலது விட்டுடுங்க, ஆனால் கோயிலில் உறங்குகின்ற பழக்கம் நிறைய பேர் இருக்கு. நீங்க கோயிலில் உறங்குறவங்க பாருங்க பகல்ல நிச்சயமா சரி, அவங்க என்ன நிலையில இருக்காங்களோ அந்த நிலையிலிருந்து மேல் செல்லவே முடியாது என்பதை கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த பகுதியை உங்களுக்கு கொடுத்தேன். இனியாவது இது இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும். பகல் பொழுது உறக்கத்தை தவிர்க்க வேண்டும். பகல் பொழுது ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம், தவறல்ல, ஆனால் உறங்க வேண்டாம் என்பதை இந்த பகுதி மூலமா சொல்லி கொண்டு அடுத்த பகுதியோடு பார்க்கிறேன். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.